வணக்கம், நான் டாக்டர் ஜேபி. சைட்டா கிஸ்டனுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நாம சைட்டா கிஸ்டன்ல இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறது அலெக்சாண்டர் ஆஜா இயக்கத்துல வெளியான கிரால் அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஹரர் ஃபிலிம் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்கலாம். அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே புளோரிடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு புயல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசக்கூடும், அங்கே வந்து பயங்கரமான ஃப்ளட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயத்தில் ஹேலி அப்படின்ற பொண்ணுக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நான் அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அப்பா ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹேலி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஃப்ளோரிடாக்கே போகிறாங்க. எங்கே இந்த புயல் எச்சரிக்கை விட்டுருக்காங்களோ அந்த இடத்துக்கே போகிறாங்க. ஸோ எப்படியோ அங்கே ரீச் ஆகுறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா அப்பாவோட கார் வெளியே நிற்கிது. உள்ளே பார்த்தா கிச்சனோட பைப் லைன் திறந்துருக்கு. சரி, அப்பா உள்ளே தான் போய் ஏதோ பைப் லைனை சரி பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பைப் லைன்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட கிராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக காயம்பட்டு கிடக்கிறாரு. அந்த காயங்கள் பார்த்திங்கன்னா மனுஷங்களால் உண்டாக்கின காயம் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மிருகத்தால் உண்டாக்கின காயம் மாதிரி இருக்குது. சரி, ஏதோ ஒன்று பரவாயில்லன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டத்தட்ட மயக்கடையில் இருக்கிறாரு. அவரை தர தர தரன்னு இழுத்துட்டு ஸ்டேர்ஸுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு பெரிய முதலையே அங்கே இருக்குது. அது இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு அப்பாவை புல் பண்ணி இழுத்துட்டு போய் ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸில் போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கு மேலே அந்த முதலையால் வர முடியல. ஸோ இப்போ அப்பாவும் பொண்ணும் இந்த ஒரு கிரால் ஸ்பேஸ்க்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அங்கே எக்கச்சக்க முதலைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஃப்ளட்டு எல்லாமே இருக்கிறனால இது ஒரு அண்டர் கிரவுண்டுனால ஈஸியாக தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த தண்ணியிலிருந்தும் இந்த முதலைகிட்ட இருந்தும் எப்படி இந்த அப்பாவும் பொண்ணும் தப்பிச்சாங்க அப்படின்றத சம விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சொன்ன ஒரு படம் தான் கிரால். நாம் நிறைய இந்த மாதிரி முதலைகள் படம் பார்த்துருப்போம், லைக் ஜாஸாக இருக்கட்டும், அலிகேட்டர் சீரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் இந்த படம் ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்துருக்குறாங்க. அந்த முதலைகள் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம ஒரு முதலையை என்கவுண்டர் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்க காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஜாஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அலிகேட்டர்ஸ்லாம் ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போகும், அதை வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கிரியேச்சர் மாதிரியே ட்ரீட் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சு போவாங்க. பட் இந்த படத்தில் அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மிருகம், அதுலேருந்து தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த அலிகேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறைய மோப்ப சக்தி இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் தண்ணிக்குள்ளெல்லாம். ஸோ இதுட்டிருந்து எப்படி இவங்க தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கே அந்த சுவாரஸ்யம் தொத்திக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்குது. லாஜிக்கலாக இந்த மாதிரி ஒரு அலிகேட்டர் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத அழகாக சொன்ன ஒரு படம் தான் இந்த கிரால். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இவங்க போடுற அந்த லாஜிக்கல் பிளான்ஸ் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஸ்விம்மர்ஸ் வேறு, அந்த பொண்ணு ஒரு ஸ்விம்மர், அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணதே அவங்க அப்பா தான். ஸோ ரெண்டு பேருமே நல்லா ஸ்விம் பண்ணக்கூடியவங்க. அதனாலே இந்த அலிகேட்டர்ஸை வின் பண்ணுறது அவங்களால முடியும் அப்படின்றத ஆடியன்ஸ்னால அக்செப்ட் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து அந்த வீட்டோட ஒவ்வொரு இடங்களும் இந்த இடத்துல போனால் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அவங்க போடுற பிளானு, அது ஒவ்வொரு டைமும் முறியடிக்கப்படும் போது அவங்க படுற பாடுகள் அப்படின்னு இந்த படத்தை வந்து சுவாரஸ்யமாகவே கடைசி வரைக்கும் நகர்த்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சில அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் வேற காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அது பிளேஸ் பண்ணப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா ஏண்டா இவ்வளோ ரணகலமாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து சென்டிமெண்டலாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சில இடங்களில் தோண வச்சுச்சு. மற்றபடி அந்த அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவாக சொல்லணும்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன்
ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸுக்குள்ளே ஒரு க்ராலிங் ஸ்பேஸுக்குள்ளே இந்த படத்தை எடுக்கணும், அதில் முதலைகள் இருக்கணும், அந்த முதலைகள் வந்து நம்பும்படியாக இருக்கணும், அதே நேரத்தில் வெளியே ஒரு பெரிய புயல் அடிக்குது, ஃப்ளட்டெல்லாம் வருது, இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் எல்லாத்தையுமே அழகாக ஆர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் வந்து கண்ணை உறுத்தாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை சொல்லணும், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு அண்டர் கிரவுண்டு, வேரஸ் அந்த இடத்துல லைட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த லைட்டிங்குக்குள்ளே ஒரு இருட்டான படமாக கொடுக்காம நமக்கு எல்லா சீன்ஸுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஈவன் அந்த கருமையாக இருக்கிற அந்த குரோக்கடைகள் கூட அவ்வளோ அழகாக அது மூமெண்ட்ஸ் முதற்கொண்டு நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த வெளியில் இருக்கிற அந்த ஒரு புயலையும் இல்லை அந்த ஒரு ஃப்ளட்டையும் காமிச்ச இதுவுமே அந்த டோன், அந்த டோன் ஆஃப் த ஃபில்மே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நேச்சுரல் கிளாமிட்டிக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபீலை நமக்கு கொடுத்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் ஒரு அனிமல் த்ரில்லர் அனிமல் ஹாரர் ஃபில்ம்ஸை வந்து விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி அலிகேட்டர் ஃபில்ம்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஃபில்ம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் ஃபில்ம், அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க இந்த படத்தை. இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் நமக்கு த்ரோஅவுட் என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காகவும் இந்த படத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் யூடியூப்பில் கூட பையார் அண்ட் பேசிஸில் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. அதனால் ஃபேமிலியாக உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு மூவி ரிவ்யூவோட சந்திக்கிறேன். அண்டில் அதர்வைஸ், பாய் ஃப்ரம் டாக்டர் ஜேபி.